தமிழகம் முழுவதும் இன்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுவதால் பல்வேறு நகரங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. அந்த வகையில் நெல்லையில் கடைபிடிக்கப்பட்டு வரும் முழு ஊரடங்கு குறித்து நமது செய்தியாளர் ராஜா தரும் விரிவான தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் ராஜா, இன்று அங்கு எவ்வாறு முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவுபடுங்க. வணக்கம் மர்ணையா. அதாவது தமிழக அரசு உத்தரவின் பேரில் நெல்லை மாவட்டத்தில் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் பொதுமக்கள் நடமாட்டமின்றி காணப்படுகிறது. நெல்லையை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் அது கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகமாக தான் காணப்பட்டு வருகிறது. 200க்கும் மேல், அதாவது ஒவ்வொரு நாளுக்குமே 200க்கும் மேல் தான் தாண்டி கொண்டு வருகிறது. இதுவரைக்கும் நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3721 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரைக்கும் 1500 பேர் பாளை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றனர். மேலும் 1300 பேர் மட்டும் வெளியே வீடுக்கு திரும்பி இருக்கின்றனர் சிகிச்சை பெற்று. தொடர்ந்து இந்த நெல்லை மாவட்டம் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் 7 செக் போஸ்ட்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தை உள்ளே யார் வருபவர்கள் என வாகனத்தை செக் செய்து உள்ளிட்டும் உள்ளே அனுப்பி வருகின்றனர். மாவட்டத்தின் பகுதியாக நெல்லை பேட்டை டவுன் உள்ளிட்ட பகுதியில் எந்த ஒரு கடையுமே திறக்கவில்லை. ஏனென்றால் நெல்லை மாவட்ட மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகமாக தான் காணப்பட்டு வருகிறது. அங்கங்கும் தாமிரபரணி ஆற்று பகுதி மற்றும் ஒவ்வொரு செக் போஸ்டிலுமே அதிகமாக காவலர்கள் நியமிக்கப்பட்டு எந்த வண்டியும் வெளியே வரக்கூடாது என காவலர்கள் அறிவுரைக்கப்படி சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் காய்கறி உள்ளிட்ட கடைகள் எந்த கடையுமே திறக்கவில்லை. போன வாரம் பொறுத்த வரைக்குமே காய்கறி மளிகைப் பொருட்கள் பால் கடை உள்ளிட்ட கடைகள் திறக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டு இருப்பதால் இன்று ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கடைகளுமே திறக்கப்படவில்லை. பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாமல் காணப்படுகிறது. நெல்லை மாநகரமே வெறிச்சோடி காணப்பட்டு இருக்கிறது சொல்லலாம் வரணியா. தங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. தமிழகம் முழுவதும் இன்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுவதால் பல்வேறு நகரங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. அந்த வகையில் திருச்சியில் கடைபிடிக்கப்பட்டு வரும் முழு ஊரடங்கு குறித்து நமது செய்தியாளர் பக்ருதீன் தரும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், திருச்சியில் எந்த மாதிரி முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருது? தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மர்ணியா. அதாவது தமிழகத்தில் இந்த தளர்வுடன் கூடிய இந்த பொது முடக்கம் என்பது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு இது நான்காவது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த வாரங்களில் அதிக அளவு இந்த கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டாலும் தற்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை பொது முடக்கத்திற்கு பொதுமக்கள் அதிக அளவு ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள் என்று கூறலாம். குறிப்பாக பல்வேறு பகுதிகளாக திருச்சி மத்திய பெருந்தநிலையம், சத்திரை பெருந்தநிலையம், தில்லைநகர், பாலக்கரை, இடமலைப்பட்டி, புதூர், கிராப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனங்களில் தேவையில்லாமல் சுற்றுவர்களை காவல்துறை அங்கே வழிமறித்து அவர்களுக்கு அபதாரம், தேவைப்பட்டால் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்கிற காட்சியை நான் பார்க்க முடிகிறது. இது ஒரு பகுதியாக இருந்தாலுமே திருச்சி மாவட்டத்தில் இந்த அதாவது இந்த வாரத்தில் அதிக அளவு, அதாவது 200க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு இப்படி 2-3 நாட்களாக இருக்கிறது. நேற்று 199 என மொத்த பாதிப்பு திருச்சியில் 3289 இருக்கிறது. இது குணமடைந்தவர்கள் என்று பார்த்தோம் என்றால் இதுவரை அதாவது 1136 பேர் தற்போது சிகிச்சை இருந்தாலும் குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 1097 இருக்கிறது. தற்போது 77% திருச்சி மாவட்டத்தில் இந்த குணமடைகிறார்கள் என்ற ஒரு தகவலும் அரசு தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் தற்போது திருச்சி மாநகரத்தில் 3 இடங்களில், அதாவது மாநகராட்சி, அதாவது 65 மாநகராட்சி மாநகராட்சி வார்டு பகுதியிலுமே தற்போது இந்த பரிசோதனை முகாமானது அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த கொரோனா தொற்று இருப்பதாகவும் அந்த கண்டறியப்பட்டு தற்போது அவர்களுக்கு இந்த பரிசோதனைகளெல்லாம் செய்யப்பட்டு அவர்களுக்கு தற்போது அந்த சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு ஒரு பகுதியாக இருந்தாலுமே தொடர்ந்து இந்த தடுப்பு நடவடிக்கை என்பது திருச்சி மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சியாலும் சேர்ந்து எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே பொதுமக்களுக்கு அறிவுறுத்தவாறு இந்த முகக்கவசம், கையுறை, சமூக இடைவெளி பின்பற்ற தான் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டாலும் நேற்று, அதாவது இன்று பொது முடக்கமாக இருக்கும்போது நேற்று தங்கள் சுய தேவைக்கு பொருட்கள் வாங்க சென்ற இடத்திலெல்லாம் தற்போது அந்த சமூக விலகலை பொதுமக்கள் கடைபிடிக்காமல் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக மீன் மார்க்கெட், அதே போன்று காய்கறி வாங்கும் இடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் பொதுமக்கள் அதே நிலையில் தான் இருந்தார்கள். தற்போது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பொதுமக்கள் அதிக அளவு ஒத்துழைப்பு தருகிறார்கள். இது திருச்சி மாவட்ட நிலவரமாக இருக்கிறது. பொதுவாக திருச்சியில் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், ஐஎம்ஏ, அதாவது இந்திய மெடிக்கல் அசோசியேஷன் சார்பாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக அரசிற்கு பரிந்துரை கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது. திருச்சியில் தொடர்ந்து கொரோனா தொற்று அதிகரிக்காமல் இருக்க 2 வாரம் பொது முடக்க தேவை என்று அறிவுறுத்தப்பட்டது. தற்போது அந்த கடிதமும் பரிசீலனை அளிக்கிறது. தொடர்ந்து தற்போது இந்த நாலாவது ஞாயிற்றுக்கிழமை முடிவடைந்த பிறகு தற்போது தமிழக அரசின் நடவடிக்கை எப்படி இருக்கும், அடுத்த பொது முடக்கம் எப்படி இருக்கும் என்ற அறிவிப்பு எதிர்பார்த்திருக்கின்றன திருச்சி மாவட்ட மக்கள். வருண்யா. தங்களின் விரிவான தகவலுக்கு நன்றி பக்ருதீன்.